வணக்கம் செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான ஒட்டுமொத்த இந்திய வானிலை ஆய்வறிக்கை. 2021 செப்டம்பர் 25 சனிக்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வறிக்கை. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது தென்சீன கடல் பகுதியிலிருந்து வந்து தாய்லாந்து தரையிலிருந்து வங்கக்கடல் இறங்கிய தாழ்வு பகுதி, நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி இப்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாகி நாளை ஆந்திர பிரதேசம் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் கோபால்பூர் அருகே கரை கடக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது கரை கடந்து ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா வழியாக குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதி வழியாக அரபிக்கடலில் இறங்க இருக்கிறது. இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிற நிலையில் அடுத்த நிகழ்வு தற்பொழுது தாய்லாந்து தரைப்பகுதியில் வந்து கொண்டிருக்கிறது. இது மியான்மர் வந்து நாளை அது வங்கக்கடலில் இறங்க இருக்கிறது. அதுவும் 27-28 தேதிகளில் வங்கக்கடலில் ஒடிசா கரை கடந்து அதுவும் சற்று வடக்கு புறமாக ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா கடலோரம் அரபிக்கடலில் இறங்கி இருக்கிறது. இது அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கிற காரணத்தினால ஒரே நிகழ்விற்கு காற்று குவியவில்லை, காற்று இரண்டாக பிரிந்து பயணித்து கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒடிசா மற்றும் சத்தீஸ்கருக்கு கன மிக கனமழையை கொடுக்க இருக்கிறது. அதே போல் வடகிழக்கு மாநிலங்கள், மேற்கு வங்கம், ஜார்க்கண்டு, பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் வரைக்கும், தென்மேற்கு பருவமழை ராஜஸ்தானில் செப்டம்பர் 17 பின்வாங்க தொடங்கணும், ஆனால் இன்று வரைக்கும் பின்வாங்க தொடங்கவில்லை. இந்த இரண்டு நிகழ்வும் கரை கடந்து அரபிக்கடல் போன பிறகுதான் ராஜஸ்தானை விட்டு பாகிஸ்தான் எல்லையோரம் பின்வாங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையின் காரணமாக அக்டோபர் 1 ராஜஸ்தானை விட்டு தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும், அக்டோபர் 2 மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தில் பின்வாங்கும், அக்டோபர் 3 ஒட்டுமொத்த இந்தியாவை விட்டு தென்மேற்கு பருவமழை பின்வாங்கும். 21 தான் அதுவும், 23-24 தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். அது வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா கரையை நெருங்கும். அதே போல் காற்று சுழற்சிகள் தாழ்வு பகுதிகள் வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி, வட மாநிலங்கள் தொடங்கி ஆந்திர பிரதேசம், ஒடிசா என்று தமிழகம், கேரளா, கர்நாடகா என்று ஆங்காங்கே மேலெடுக்க சுழற்சிகளும் காற்று சுழற்சிகளும் நீடித்து கொண்டிருந்து நல்ல மழையை கொடுத்து கொண்டிருக்கும். இதில் ஒடிசா, ஆந்திர பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர், மேற்கு வங்கத்திற்கு மிக கனமழைகள் அடுத்தடுத்து இருக்கின்றன. ஆக எவ்வளவு மழை பெய்தாலும் இன்னும் சராசரிக்கு கூடுதலாகவில்லை மழைப்பொழிவு. இன்னும் பற்றாக்குறை பல மாநிலங்களில் இருக்கிறது. காரணம், ஏற்கனவே பல ஆண்டுகளாக பல வெள்ளப்பெருக்கள் ஏற்பட்டு சராசரியை கூட்டி வைத்திருக்கிறது. இருந்த போதிலும் இது விவசாயத்திற்கு போதுமான மழையாகத்தான் இருக்கிறது. ஆனால் சராசரி மழை இன்னும் போதுமான அளவு சில மாநிலங்களில் கிடைக்கவில்லை. இருந்த போதிலும் இன்னும் மழைப்பொழிவு, தென்மேற்கு பருவமழை கால மழைப்பொழிவு இன்னும் அக்டோபர் 3 வரைக்கும், சராசரியாக வட இந்தியாவிற்கு அக்டோபர் 2 வரைக்கும், ராஜஸ்தானுக்கு அக்டோபர் 1 வரைக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது. ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் இன்னும் வட இந்தியாவிற்கு மழை கொடுக்கும் நிகழ்வுகள், வடகிழக்கு மாநிலங்களுக்கு மழை கொடுக்கும் நிகழ்வுகள் இருக்கின்றன. நல்ல மழை தரும். அதேபோல் வரக்கூடிய 26 நாளை தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும் கேரளா, கர்நாடகாவில். அதிலும் கர்நாடகாவில் சற்று குறைவாகவும், அதை விட மகாராஷ்டிராவில் குறைவாக இருந்தாலும் நிகழ்வுகளின் காரணமாக வடக்கு மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தில் மழைப்பொழிவு வரக்கூடிய நாட்களில் கூடும். கன்னியாகுமரி முதல் தமிழகத்தின் நீலகிரி மாவட்டம் வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை சற்று கூடும். அதே நேரத்தில் காற்று சுழற்சி இணைந்த தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பசலன மழை தினசரி மாலை இரவு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் பொழியும். அக்டோபர் 1 தமிழகம் ஒட்டியே அக்டோபர் 1, 2, 3, 4 தேதிகளில் தமிழகம் ஒட்டி காற்று சுழற்சி தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கிறது. தாழ்வு பகுதி இல்லாவிட்டாலும் மேலடுக்கு சுழற்சி கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி கண்டிப்பாக இலங்கை அருகே உருவாகும். இது ஓயிரு நாட்கள் கனமழையை கொடுக்கும் வகையில் வங்கக்கடலில் நீடிக்கும். தமிழக கரை வழியாக வராது, தெற்கு ஆந்திரா அருகே நிலைபெற வாய்ப்பு இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் எப்பொழுதுமே எந்த நிகழ்வும் தமிழகம் கரை கடக்காது.
தெற்கு ஆந்திர பிரதேசம் வழியாக கரை கடக்க வாய்ப்பிருக்கிறது. அந்த நிகழ்வு தெற்கு ஆந்திர பிரதேசம் அருகே அமையும் பொழுது வட மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் கனமழையை கொடுக்கும். அதே நேரத்தில் அதற்கு முன் காற்று சுழற்சியாக உருவாகும் பொழுது அக்டோபர் 1 முதல் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் லேசாக பெய்து கொண்டிருக்கும். அதே நேரத்தில் தமிழகத்தில் காற்று சுழற்சி வெப்பச்சலன மழை பரவலாகவே பெய்யும். ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டங்கள்லையும் பெய்யும். வரக்கூடிய அக்டோபர் 1லிருந்து 5-6 தேதி வரைக்கும் ஒரே நேரத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 38 மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால்லையும் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் நல்ல மழை இருக்கிறது. காற்று சுழற்சி வங்கக்கடலில் தமிழக கரையை ஒட்டி நீடித்து தெற்காந்திர கரையை நோக்கி நகரம் என்பதனால் ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக அரபிக்கடலுக்கு பயணிக்க இருக்கிற காரணத்தினால நல்ல மழை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் இருக்கிறது. தென் இந்தியாவிற்கு சிறப்பாக இருக்கிறது. எது எப்படியோ தென்மேற்கு பருவமழை நிறைவடைவதற்குள் சராசரி அதாவது பற்றாக்குறைக்கு குறைவாக இருக்கக்கூடிய அந்த சராசரி மழை அதாவது சராசரிக்கு கிடைக்காமல் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் சராசரி மழையை பொழிந்திருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் சராசரிக்கு கூடுதலாக மாற்றி நல்ல மழை ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு சராசரி மழை பொழிந்திருக்கிறது என்ற நிலையாவது வரும். சராசரிக்கு சற்று கூடுதல் மழை பொழிவையும் கொடுக்கும். ஆக நல்ல மழை இருக்கிறது நம்பிக்கையுடன் இருப்போம் எல்லா மாநிலங்களுக்குமே. மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இந்திய மீனவர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள்லாம் ஆந்திர பிரதேசம் ஒடிசா அருகே தான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிலைபெற இருக்கிற காரணத்தினால ஆந்திர பிரதேசம் ஒடிசா மேற்கு வங்கம் வடக்கு வங்கக்கடல் தமிழக கரையை ஒட்டி மட்டும் மீன்பிடிக்கலாம். தமிழக கரையை தாண்டி வடக்கே எந்த மீனவர்களும் செல்ல முடியாது. அந்தளவுக்கு நிகழ்வுகளினோட தீவிரம் இருக்கும். அந்தமான் கடற்பகுதிக்கும் தீவிரம் இருக்கும். அதே போல் குமரிக்கடல் பகுதிக்கும் மன்னார் வளைகுடாவோட தெற்கு பகுதிக்கும் இலங்கையோட தெற்கு பகுதி இலங்கை மற்றும் அந்தமான் இடைப்பட்ட பகுதிகளுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மீனவர்களுக்கு சற்று காற்று அச்சுறுத்தல் இருக்கும் வரக்கூடிய நாட்களில். இன்று மெல்ல படிப்படியாக காற்று தீவிரமடையும். ஆனால் ஆந்திர பிரதேசம் ஒடிசாவில் தடை இருக்கும். அடுத்தடுத்த நிகழ்வுகளின் காரணமாக அக்டோபர் முதல் வாரம் வரைக்கும் கூட ஆந்திர பிரதேசத்தில் தடை ஆந்திர பிரதேசம் ஒடிசாவில் தடை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆக மீனவர்களுக்கான எச்சரிக்கை இது மட்டுமே. தமிழக மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றும் பெரிய அளவில் காற்று அச்சுறுத்தல் இருக்காது. நாளையிலிருந்து நிச்சயமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காற்று இருக்கும் என்று தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்தளவுக்கு வலுவான காற்று இன்னும் தொடங்கவில்லை. குமரிக்கடல் மற்றும் தெற்கு மன்னார் வளைகுடாவில் தெற்கு பகுதியில் மட்டும் வலுவாக வீசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்று நாளையிலிருந்து வலுப்பெறும். இலங்கை மற்றும் அந்தமான் இடைப்பட்ட பகுதி அந்தமான் மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதிக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருப்பது நல்லது. ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் நல்ல மழை காத்திருக்கிறது. மழை நீரை சேகரிப்போம் மற்றும் நதிகளை இணைக்க நாம் ஒன்றிணைவோம். இல்லாத வறட்சி பகுதிகளுக்கும் நீரை கொண்டு செல்வோம். மழை நீரை சேகரிப்போம். ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையில் இணைந்திருப்போம். திட்டமிட்ட வேளாண்மை செய்வோம். ஒவ்வொரு நாளும் 1:30 அறிக்கையில் இணைந்திருப்போம். உழவன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருந்து மண்டல வாரியான வானிலை அறிக்கையை பார்த்து மகிழ்வோம். லாபமடைவோம். நன்றி.